பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுவை அரசின் மின்துறையில் கட்டுமான தொழிலாளர்கள் பிரிவில் 350 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 6 ஆண்டாக ஒர்க் சார்ஜ் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாத நிலையில் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கத்தின் சார்பில் உப்பளத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் அறையை சுற்றிலும் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் குறித்து பேசிய சான்றிதழாளர் நலசங்கத்தின் தலைவர் அருள்மொழி, மின்துறை தனியார்மயமாக்கத்தை எதிர்த்து சமீபத்தில் போராட்டம் நடந்தது என்றும், மின்துறை தனியார்மயமானால் நேரடியாக பாதிக்கப்படுவது தாங்கள்தான் எனவும், பணி நிரந்தரம் செய்யப்படாமல் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும், தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், ஏற்கனவே உதவியாளர்களாக பணியாற்றி வருபவர்களுக்கு வயர்மேன் பதவி வழங்க வேண்டும், அந்த பதவியிலும் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.